ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு லாங் ஒயரில் கரண்ட் பாஸ் பண்ணுறோம். அந்த கரண்ட்னால் இங்கே என்ன உருவாகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. ஸோ என்ன பிரின்சிபல் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆம்பியர்ஸ் லா பிரின்சிபல் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. அப்போ ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர், திஸ் இஸ் அ ஸ்ட்ரைட் கண்டக்டர். இந்த ஸ்ட்ரைட் கரண்ட்டில் பாஸ் பண்ணுற கரண்ட் வந்து ஐ. ஸோ எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது? ஐ கரண்ட் பாஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னதேனு பார்த்தோம்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓர்ஸ்டன். இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா பையர்ட் அண்ட் சர்வெட். ஓகே, இந்த பையர்ட் சர்வெட்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் இதை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி ஈஸி மெத்தடாக கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா ஆம்பியர். இட் இஸ் கால்ட் ஆம்பியர்ஸ் லா. நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருப்போம். அந்த ஃபஸ்ட் லெசனில் வந்து ஒரு ஃப்ளெக்ஸோட ஃபார்முலா ஆல்டர்னேட்டாக காஸ்லோட ஃபார்முலா இருக்கும், சிம்பிள் ஃபார்முலா. அதே போல் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா சிம்பிள் ஃபார்முலா பார்த்தோம்னா ஆம்பியர்ஸ்லா. அப்போ இதுதான் ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர். இந்த ஸ்ட்ரைட் கண்டக்டரில் கரண்ட் பாஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுனா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். ஸோ எப்படி உருவாகுனா ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், இது இஸ் அ ஓ பாயிண்ட். இந்த ஓ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் நம்மளுக்கு உருவாகும். இந்த சர்க்கிள் தானே அது மேக்னெட்டிக் ஃபீல்டு. பார்க்குறது சர்க்கிளாக இருக்கா? இந்த சர்க்கிள். ஓகே, அப்போ இந்த சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் ஓ பாயிண்ட்டு. இந்த ஓ பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட்டு, இதோட டிஸ்டன்ஸ் ஆர். அப்போ ஆர் டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்குது, இஸ் எ டிபி வெக்டர். ஓகே, சப்போஸ் இந்த பாயிண்ட்டில் எப்படி இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? ஸோ இந்த டைரக்ஷனாக இருக்கும், இஸ் டிபி வெக்டர். ஸோ இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷனாக இருக்கும், இஸ் எ டிபி வெக்டர். ஓகே, ஸோ இப்படி சர்க்குலராக இருக்குது. நம்ம இந்த பாயிண்ட் எல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு, நம்ம இந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இதோட யூனிட் வெக்டர் வந்து என் கேப். ஓகே, யூனிட் வெக்டர் வந்து என் கேப். இந்த பாயிண்ட் இதோட டைரக்ஷன் இப்படி இருக்குது, என் கேப்போட டைரக்ஷன். ஓகேவா? அப்போ இது வந்து சி. சி என்ன? சர்க்கிள். அப்போ ஆம்பியர்ஸில் பார்த்தோம்னா ஃபார்முலா, ஆம்பியர்ஸ்லாவோட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தோம்னா க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டர் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஈக்குவல். இது இஸ் அ ஃபார்முலா. ஸோ என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். த க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டர் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட் ஈக்குவல். ஓகே, வேறு மாதிரி சொன்னோம்னா மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட் என்க்ளோஸ் த சர்க்கியூட். அப்போ இங்கே ஐ போட்டிருக்கோன்னா ஐ வந்து டோட்டல் கரண்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த ரைட் சைடில் விட்டு லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ இது லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோம். இந்த ஒரு ஸ்மால் லென்த்து டிஎல் லென்த்து. அப்போ எனக்கு டோட்டல் லென்த் வேணும். ஓகேவா? அப்போ டோட்டல் லென்த் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த டிஎல்ல இன்டகிரேஷன் பண்ணோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கு? ஒரு ஸ்மால் லென்த்தில் தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும், இந்த டோட்டல் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டலாக வேணும்னா பி த இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. சி சி இஸ் அ க்ளோஸ் சர்க்கியூட். ஓகேவா? அப்போ அந்த பியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்டகிரேஷனுக்கு இந்த பக்கம் எடுத்துருக்கோம். அப்போ எது மட்டும் இன்டகிரல் பண்ணுறோம், டிஎல் மட்டும் தான் இன்டகிரல் பண்ணுறோம். ஸோ வெக்டர் வேண்டாம். அப்போ பி இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. ஓகே, அப்போ பி இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல் இருக்கு இல்லையா, இதுக்கு லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது இல்லையா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜீரோ, இந்த சர்க்கிள் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டிங் ஜீரோ. இது ரொட்டேஷன் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்ன்றப்ப நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ? டூ பை ஆர். ஆர்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ வேல்யூ போலாமா? அப்போ ஜீரோ டு டூ பை ஆர், ஜீரோ டு டூ பை ஆர் இன்டகிரேஷன். அப்போ பி இன்டகிரேஷன் பண்ண என்ன வரும்? எல்னு வரும். ஓகே, ஜீரோ டு டூ பை ஆர். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ஜீரோ டு டூ பை டோட்டல் லென்த்து. ஓகே, எல்ல இன்டகிரேஷன் பண்ணால் டி, ஸோ டிஎல் இன்டகிரேஷன் பண்ணால் எல், தேர்ஃபோர் ஈக்குவல் என்ன வரும்? மியூ நாட் ஐன்னு வரும். ஓகேவா? அப்போ உள்ள எடுத்து போலாமா? அப்போ பி டூ பை ஆர் மைனஸ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு மியூ நாட் ஐ, மியூ நாட் ஐ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? ஸோ பி டூ பை ஆர், பி டூ பை ஆர் ஈக்குவல் டு
மியூ நாட் ஐ இந்த ஜீரோ போயிடுச்சு. அப்போ டூ பை ஆர் என்ன பண்ணலாம் நம்ம இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்போ பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை டூ பை ஆர். ஓகே, அப்போ நம்ம வெக்டர் எழுதுறப்ப பி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை டூ பை ஆர் என் கேப். ஓகேவா, இது இஸ் அ ஃபார்முலா. அப்போ ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர், அதில் கரண்ட் பாஸ் பண்ணுறோம். அந்த கரண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ பார்த்தோம்னா பி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை டூ பை ஆர் என் கேப். ஸோ என்ன பிரின்சிபல் பேஸ் பண்ணி வந்தது, ஆம்பியர்ஸ் லா பிரின்சிபல் பேஸ் பண்ணி வந்தது. இதுவே பார்த்தோம்னா பையட் சர்வெட்லாம் இருக்கு இல்லையா, அந்த பையட் சர்வெட்டில் பார்த்தோம்னா ஃபார்முலா லாஸ்ட் ஃபார்முலா பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை டூ பை ஏ என் கேப். ஓகேவா, அப்போ இது வந்து பையட் அண்டு சர்வெட் ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாக்கு இந்த ஃபார்முலாக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ரெண்டுமே எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. ஓகேவா, இங்கே பார்த்தோம்னா ஏன்னா டிஸ்டன்ஸ், இங்கே ஆர்னா டிஸ்டன்ஸ். ஓகேவா, அப்போ ரிமைனிங் ஃபார்முலா எல்லாமே சேமாக தானே இருக்குது. அப்போ ஒரு ஒரு ஈஸி மெத்தட் பார்த்தோம்னா எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆம்பியர்ஸ்லா தான் ஈஸி மெத்தட். ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் பையட் சர்வெட்லால் என்ன ஃபார்முலாவோ ஆம்பியர்ஸ்லாவும் அதே ஃபார்முலா தான் இருக்குது. அப்போ ஈஸி மெத்தட் நம்ம எது சொல்லலாம், ஆம்பியர்ஸ்லான்னு சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஆம்பியர்ஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, தேங்க்யூ.